ஹாப்பியா? நிம்மதியாக வாழுன்னு சொல்கிறாங்க. நீங்களும் அதான் சொல்கிறீங்க, நிம்மதியாக வாழ்ந்தாவே போதும்னு சொல்கிறீங்க. ஆனால் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. முரண்பாடாக இருக்குது. தயவு செய்து இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்க. அதாவது உலக இதுகள் வேறு, உலக இதுகள் வந்து தர்ம நியாயங்கள்னுட்டு சொல்லி நியாயம் தர்மம்னுட்டு சொல்லி வச்சுருக்குறோம். அந்த தர்மப்படி வந்து இல்லற மானப்பிரச அந்த பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சன்னியாசம்னு சொல்லி சில வாழ் வழிமுறைகளை வச்சுருக்குறாங்க. அந்த மாதிரி பின்பற்றி நம்ம வந்து முறைப்படி நம்ம ஒரு பிரம்மச்சரியத்தில் இருக்கணும், பிறகு கிரகஸ்தத்துக்கு வரணும். அந்த மாதிரி நம்ம பண்ணுறதில் எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க கடமைகள் நீட்டு சொல்லி நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் அவங்கவுங்க கடமைகளை ஒழுங்காக நிறைவேற்றினான்னு சொன்னால் எல்லாமே ஒரு இனிமையான ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும். திருமண வாழ்க்கை கூட ஒரு பிரச்சனையான வாழ்க்கையாக இருக்காது, உலகியல் வாழ்க்கை கூட பிரச்சனையான வாழ்க்கையாக இருக்காது, எல்லாமே ஒரு ஒருங்கிணைந்த வாழ்க்கையாக தான் இருக்கும். அதனால் ஆக இந்த அகத்தை பொறுத்தளவில் தான் பிரச்சனையே ஒழிய அகத்தை பொறுத்தளவில் கம்ப்ளீட்டாக நம்ம ஃப்ரீயாக தான் விடணும். புறத்தை பொறுத்த அளவில் எல்லாமே இந்த ஒரு ஒழுங்குமுறைகள். அதனால் இந்த ஒழுங்குமுறையை பின்பற்றிட்டோம்னு சொல்லி சொன்னால் உலகமே நல்லா தான் இருக்கும், எது ஒன்று கஷ்டமெல்லாம் இருக்காது. இப்போ நாங்கள் வந்து இப்போ உலகமே நல்லா இருக்கிறதுக்கு நாங்கள் ஒரு இதை ப்ரொமோட் பண்ணுறோம். நீங்களும் வந்து நீங்களும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேருக்கு நீங்களும் ஒரு கோஆர்டினேட்டராக இருக்கிறீங்க. அதனால் நீங்களும் உங்களுடைய ஆடியன்ஸுக்கு நீங்களும் சொல்லுங்கள், உலகமே நல்லா இருக்கிறதுக்கு ஒரு வழிமுறை சொல்லிகிட்ருக்குறோம். என்ன சொல்லணும்னு சொன்னால், இப்போ உதாரணமாக இப்போ நம்ம நாட்டை எடுத்துக்கிடுறோம். நம்ம நாட்டில் வந்து எவ்வளவோ வருமானங்கள் வருது. அந்த வருமானத்தில் 80% மேலே இராணுவத்துக்கு செலவு பண்ணுறாங்க. எல்லா நாட்டுகள்லையும் இதே மாதிரி தான் செலவு பண்ணுறாங்க. இப்போ இந்த இராணுவத்தினுடைய தேவை எதுக்கு நீ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஒரு கோடு இருக்குது, எல்லைக்கோடு இருக்குது. சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஒரு எல்லைக்கோடு இருக்குது. அந்த எல்லைக்கோட்டுக்கு அங்கே ஒரு ஆள் போயிடக்கூடாது, அங்கேருந்து இங்கே யாரும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இந்த எல்லைக்கோட்டை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த இராணுவத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு காலத்தில் என்னென்னு சொன்னால், ஒரு நாட்டை ஒரு நாடு பிடிச்சிக்கிறது வந்து ஒரு ஹீராயுசமாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் கங்கை கொண்ட சோழன், இமயவரம்பன் நிட்டெல்லாம் சொல்லி ஒரு பட்டப்பேர்கள்லாம் இருக்கும். இப்போ வந்து ஒரு நாடு வந்து ஒரு நாடை பிடிச்சிட்டுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையெல்லாம் சுண்டக்கார நாடு தான், பாகிஸ்தான்லாம் சுண்டக்கார நாடு தான். இப்போ நாம் வந்து நம்ம இராணுவத்தை அனுப்பி பாகிஸ்தானே இலங்கையை கைப்பற்றிட்டோம்னு சொன்னால் யாராவது பாராட்டுவாங்களா? என்ன கோட்டிக்காரத்தனம் பண்ணியிருக்கிறான்னு சொல்லலாம், தூட்டுவாங்க. அதனால் இப்போ யாருமே யாரையுமே கைப்பற்றுறதுக்காக இராணுவமே தேவையில்லை. இந்த ஒரு சும்மா தேவையில்லாத ஒரு கோடை போட்டு வச்சுட்டு இந்த கோட்டை காப்பாற்றுறதுக்காக இராணுவத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுவுமே வந்து நம்ம வர்ற வருமானம் எல்லாம் அதுக்கு தான் போகுது. இந்த இராணுவ செலவுகள் எல்லாத்தையுமே குறைச்சி இந்த இராணுவத்தை அத்தனை வரையுமே எல்லாருமே இராணுவத்தில் இருக்கணும். ஒரு எல்லாரையுமே வந்து சிவில் இராணுவமாக மாற்றி எல்லா வேலைகளுக்குமே இந்த இராணுவத்தை பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்திக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால் இந்த எல்லைக்கோடுகளை காப்பாற்றுற வேலையை மட்டும் அது வந்து ஒரு பொது அமைப்பு ஐநா சபை இருக்குது, அவங்ககிட்ட ஒப்படைச்சிட வேண்டியது. அந்த கோடுகளை காப்பாற்றுற வேலை உங்களுக்கு டிஸ்பியூட்டட் பிளேஸ் எதுவாக இருந்தாலும் டிஸ்பியூட்டட் பிளேஸ் எல்லாம் அவங்க சேரணுங்கிற மாதிரி விட்டுட்டா போதும். அந்த கோடுகளை காப்பாற்றுறது ஒரு பெரிய வேலையே இல்லை. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையே இல்லாதவங்க எங்கேயோ இடத்துல கோடு போட்டு வச்சுருப்பாங்க, அதை போய் காப்பாற்றுறதுக்கு அங்கே பனிமலைகளில் போய் இராணுவம் கிடந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நான் வந்து அட்வொகேட்டாக இருந்ததுனால சில போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள டீட்டெயில்ஸ்லாம் தெரியும். உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சில இடங்களில் எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், ரோடுகளில் எங்கேயாவது இடத்துல அவங்க அங்கேருந்து இப்படி ஆக்சிடென்ட் ஆகிட்டுன்னு சொல்லி ஃபோன் பண்ணால் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், இங்கேயா அது எங்கே இப்போ லிமிட் வராதப்பா, அந்த போலீஸ் ஸ்டேஷனு போமா, அங்கே போனான்னு சொன்னால் நீ இந்த போலீஸ் ஸ்டேஷனு போமா. கடைசியில் ஒரு அந்த கோடு எல்லையே எங்கே வேலை கேள்விக்குறியாக போயிடும். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் இராணுவம் இப்படி மாறிட்டுன்னு சொன்னால் எல்லை பக்கத்தில் யாருமே போக மாட்டாங்க. இந்த எல்லை எங்கள் எல்லை இல்லை நிறுவாங்க. பனிமலையில் எவன் போய் எங்களுக்கு என்ன வேலை இருக்குது? பனிமலையாக அது ஓம எல்லாம் சேர்ந்ததுப்பா, அங்கெல்லாம் எங்களாலாம் எங்கள் நாட்டுக்காரங்களெல்லாம் போய் அங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி இந்த எல்லையை கண்டு ஒதுங்குற நல்லா வந்துடும். இப்போ தேவையில்லாமல் இழுத்து போட்டுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் அந்த ஒரு எல்லையை வந்து ஒரு காமன் இன்ஸ்டியூஷன் ஒப்படைச்சிட்டு இராணுவத்தை எல்லாத்தையுமே சிவில் சர்வீஸுக்கு மாற்றிட்டோன்னு சொன்னால் எல்லாருக்குமே வந்து ஒரு 5 வருஷம் வேலையை பார்த்தா போதும். அதுவும் இளைஞர்கள் மட்டும் வேலை பார்த்தா போதும், மற்றவங்க எல்லாருமே ராஜா வீட்டு பிள்ளைகள் மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஆரோக்கியமான வேலைகளை மட்டும் செஞ்சுக்கிட்டு ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்துட்டு போனால் போதும். இந்த மாதிரி பணத்துக்காக ஒருத்தர் சாப்பிட்ற வேலை, ஒருத்தர் க்ளோஸ் பண்ணுற வேலை எல்லாமே வேண்டாம்.
அதனால் இதை இதை நாங்கள் புதிய உலகம் படைப்போம்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு கான்செப்டை டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். மற்ற ஞானத்து போக உலகத்துக்காக இதையும் ஒன்று செய்து கொடுக்குறோம். அது உங்களுக்கு அந்த புக்கு அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் நீங்களும் உங்கள் மக்களுக்கும் கொஞ்சம் தெரிவிங்க. நன்றிங்கய்யா.